भगवान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् இன்றைய தினம் அதிமானுஷஸ்தவத்தில் 60வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். விஸ்ரம்பணம் த்வயி ந யத்யபி மேஸ்தி நஹபி ஸ்ரத்தா யதோக்த வதனார்த்த கதா ததாபி வாசம் த்வி மாம் சகிருதாப்யசகிருத்மயோக்தாம் सत्यां कुरुष्व दययैव दयैक सिन्धो. அதாவது ஸ்லோகத்துல அந்த எம்பெருமானை பார்த்து பிரார்த்தனை பண்ற. கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இந்த தேவ பெருமாள் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணினவ. அந்த கண்ணனே தான் தேவ பெருமாளாக இருந்துட்டு இங்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றவராக இருக்காருன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற தேசிகன். இப்படி மங்களாசாசனம் பண்றதுக்கு மூல காரணம் என்னன்னா, இப்படி பெரியார்களுடைய சீசக்தி தான். எம்பெருமானுடைய அதிமானுஷமான செயல்களை எல்லாம் அனுபவிச்சு கடைசியில போய் அவர் திருவடியில போய் பிரார்த்தனை பண்ற அழ்வான். ஏதாதிரசோகம் அகதிஹி பவதோ தயாயாக பாத்திரம் தொதீய சரணோ சரணம் பிரபத்தியே. உம்முடைய திருவடியில நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்ற. தொதீய சரணோ சரணம் பிரபத்தியே, உம்முடைய திருவடிகள் தான் எனக்கு புகழ், வேற எதுவுமே கிடையாது, அகையில அதை தருணம் அடைகிறேன். அப்ப என்னுடைய திருவடியை தருணம் அடையணும்னாக்க அதுக்கு ஏற்ப நீ தானே தகுதி படைத்தவனாக இருக்கணுமே, அப்படி தானே ஒரு குவாலிஃபை பண்ணின்றிருக்க நீ அப்படின்னா. அகதிகி பகவதோ தயாயாக பாத்திரம், யாரெல்லாம் அகிஞ்சனனாக இருக்கானோ, யாரெல்லாம் வேறொரு புகழ் இல்லாதவனாக இருந்துருக்கானோ, அவன்லாம் தான் தயக்கு பாத்திரம். இதை காட்டிலும் வேற என்ன நான் தகுதியை நான் ஏற்படுத்திக்கணும்? இந்த தகுதிகள்லாம் ஏற்கனவே இறந்துருக்கு. இதெல்லாம் அதிகாரி விசேஷனம்னு சொல்றது. ஒரு காரியம் பண்ணணும்னாக்க அந்த பண்றதுக்கு அந்த விதிக்கு முன்ன இருக்கக்கூடிய நிலை இருந்துருக்க, அதுதான் அதிகாரி விசேஷனம்னு சொல்றது. இப்ப அந்த சரணாகதின்ற மாமேக்கம் சரணம் விரஜான்றது இருக்க, இது விதி. இந்த விதிக்கு முன்ன இருக்கக்கூடிய அதிகாரி விசேஷனம் யாரெல்லாம் அந்த சரணமாக அடையலாம்னாக்க, கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாதவனாக இருந்துருக்கிறவன், ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்துருக்கிறவன், திகசிச்சி மவினீதம் நிர்தயம் மாமலஜம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் என்னென்ன ஒரு பாபகுணங்கள் இருக்கோ அத்தனையும் இருந்துருக்கிறவனாக இருந்துருக்கிறவன், இப்படி இருக்கிறவன் தான் நான் தான் உனக்கு அனுத்தம். வேற ஒரு யார் இப்படிப்பட்டவன யார் போனாலும் ஏத்துக்க மாட்டா, உன்னிடத்துல என்ன குணம் இருக்குன்னு உன்னை ஏத்துண்டு உனக்கு அனுகிரகம் பண்றதுன்னு எல்லாருமே சொல்லுவா. நீ ஒத்தன்தான் அப்படி சொல்லாத பண்றவனாக இருந்திருக்கிறவன். ஆகையால உன்னுடைய திருவுடைய சரணாகத்தி பண்றேன்னு சொன்னா, இப்ப என்னண்ட மாத்திரம் அப்படி என்ன பாருக்கு, நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வெறுமையான நிர்பந்தப்படுத்தாத, என்னெண்ட மாத்திரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமாள் கேட்கிறேன். அந்த கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்ற, தயக சிந்தோ என்ற போட்டே ஒண்ணு பெருமாளால வார்த்தையே பேசவே முடியல. யார் என்ன
இவர் கருணை கடலாக இருந்திருக்கிற சாட்சாத் பகவான் என்று சொல்லணும். இந்த அதிமானுஷஸ்தவத்துல இதுல சொல்ற விஷயம் மொத்தமே தேவப்பெருமாள் விஷயம்தான்னு சொன்னாக்க அது ஒன்றும் அதிசயோக்தி கிடையாது, அதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. ஏன்னா தேவப்பெருமாள் தான் ராமனாகவும் கண்ணனாகவும் அவதாரம் பண்ணுவார். ஏனாச்சல பிரகதினா ரிபுசம் கஷயார்த்தி வாரான்நிதியும் வரதபூர்வம் அலங்கயஸ்தம்னு சொல்லி சொல்ற ஸ்தம்னு சொல்லி நீதான் நீ போட்டு. அப்போ அவர் தான் ராவணாக கண்ணனாக எல்லாம் அவதாரம் பண்ணி அதிமானுஷமான கிருத்தியங்கள்லாம் பண்ணேர்னா அது தயா சதகத்தில் கூட தான் சொல்றார். பிரபூத விபுத துஷத் தரணகின்ன விசம்பரான்னு சொல்லிட்டு அந்த தயாதேவி தான் சீனிவாசனை ராமனாக கண்ணனாக ஏன் 10 அவதாரமும் பண்ண வச்ச. அப்ப இது தேவப்பெருமாளுக்கு என்ன விசேஷம்? இப்ப அந்த அவதாரத்தெல்லாம் அதிமானுஷ கிருத்தியங்கள்ல அனுபவிச்சதுல தேவப்பெருமாள் தான் அனுபவிச்சான்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படி ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் தான் இந்த தயைக சிந்தோன்ற ஒரு வார்த்தை. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழியம்மாகன் என்றும் திருமகளை பெற்று என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதென்ன பாங்கே? கரை புரண்ட கருணை கடலை, அந்த கருணை கடல் தான் தயைக சிந்தோகன்னு சொல்றாரு. அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றுவன் நெஞ்சங் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் அருளாளன் அருளாள பெருமாள்னு பெருமாள், அருளாழி அம்மான்னு பேரு, பேரருளாளன்னு பேரு. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறவ சாட்சாத் அந்த தேவப்பெருமாள் தான். அத்தேரி மகாத்மியத்துல சொல்லிட்ட அப்போ தயைக சிந்தோ அந்த பெருமாளை பார்த்து சொல்ற எந்த கருணை கடலாக இருந்திருக்கிறவனே சொல்லிட்டா இந்த பேரருளாள பெருமாள் சொல்லி ஆகி போச்சு. சரி என்ன சொல்லணும்னு சொல்ற சொல்லு. பெருமாளால அதுக்கு மேல ஒன்னும் வார்த்தை சொல்ல முடியல. விஸ்ரம்பணம் தொயினயேஸ்தி நகபி ஸ்ரத்தா யதோக்த வச்சன வச்சனார்த்த கதா ததாபி ஸ்வை விஸ்ரம்பணம் மே யத்யபி நாஸ்தி. ஒன்ன இடத்துல எனக்கு மகாவிஸ்வாசம் இல்லை. ஆனா இது தொதிய சரணோ சரணம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டேரு. அந்த சரணம் பிரபத்தியேன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சரணாகத்தின்னு சொன்னாக்க அதுக்கு மகாவிஸ்வாசம் தானே பிரதானமானதாக சொல்லப்படுகிறது. அந்த மகாவிஸ்வாசம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லி சொல்றாரு என்ன சொன்னா பார்க்கிறோம். நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் கணிசிச்சு பார்க்கிறோம். இந்த ஜென்மாவிலேயே இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்குமே, இதுக்கு இருக்கிற முன்ன ஜென்மாவெல்லாம் என்னென்ன பாப்பங்கள்லாம் நாம என்ன பண்ணிருப்போம்? இவ்வளவு பாப்பங்களையும் பண்ணிட்டு பெருமாள் எதிர போய் நின்னுண்டு அவரிடத்துல போய் உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்றது இருந்திருக்க, அது என்ன மகாவிஸ்வாசத்தோட பண்ணின வார்த்தையாது என்று கேட்டா, இல்ல அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, எனக்கே பயமா இருக்கு. சரண வரணவாகியம் யோதிதான் நபவதி பததாபி தீபூர்விகா இது எதி தயனீயதாமையோ வரத தவ பவேது தத பிராணிமீ. அப்படியே அழறோம். அங்கெல்லாம் ஆழ்வானுடைய வார்த்தை இருக்க என்னென்ன சொல்ல முடியாது. ஸ்தொதீய சரணோ சரணம் பிரபத்யே, உன்னுடைய திருவடியில போய் விழுந்துகிறேன், உன்னுடைய திருவடியே புகழாக நான் அடைகிறேன்னு இந்த வார்த்தை சொன்னேன். இந்த வார்த்தையிலையும் எனக்கு அத்தியாவசியம் இல்லை, பூர்ணமான விசுவாசம் இல்லை என்ன சொல்ற? ஏன் அப்படி என்ன சொல்லப்போ? ஏன் அப்படி எல்லாம் நினைக்கணும்? அவர் தான் தயைக சிந்தோன்னு சொல்லிட்டேறேன்றதுக்குன்னா அது வரதராஜ ஸ்தவத்துல சாய்க்கிற
शरणवर्णवाङ्गियं योधिता न भवति भतसापि धीपुहुर्विका உன்னுடைய திருவடியே சரணமாக அடைகிறேன்னு நான் சொன்னது இருந்துருக்க அதுவும் அந்த தீபூர்விகான்னு புத்திபூர்வமாக சொன்னான்னா தெரியல அது ஏதோ யாச்சும் தானா வந்த ஒரு வார்த்தை இது எதி தயனீயதா மையஹோ வரத தவ பவே தப பிராணிமீ சரி எப்படியானா இருந்துட்டு போட்டோம்ப்பா என்ன ரட்சிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துருத்துனாக்க இந்த வார்த்தை சொன்னதே போறோம் அது மொத்தம் தெரிஞ்சுட்டு சொல்றியா விசுவாசபூர்வகமாக சொல்றியா அங்க பஞ்சங்களும் தெரிஞ்சுட்டு பண்றியா பண்ணலையா அது புத்திபூர்வகமாக சொன்னதா அபுத்திபூர்வகமாக சொன்னதான்றதெல்லாம் நீ எதையுமே கணிக்காமல் எனக்கு நீ அனுகிரகம் பண்றவனாக நீ இருந்துருக்க அப்படி கணக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டேன்னாக்க தத்பிராணிமி இப்படி இந்த வார்த்தையை சொன்னவன்ற ஒரு ரீதியில என்னிடத்துல உனக்கு அனுகிரகம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னாக்க நான் அதை கொண்டு நான் ஜீவிச்சு போயிடுவேன் என்ன ஆழ்வான் ஸ்தவத்துல சாதிக்கிறார் அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சாதிக்கிறார் விஸ்ரம்பணம் எத்யபி மேஸ்தி உன்னிடத்துல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கான்னு தெரியலன்னு அர்த்தம் விசுவாசம்னு பெருமாள் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது நம்மளுடைய பாபத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க யாருக்குமே பண்ணணும்னு தோணாது அவ்வளவு பாபங்களை நம்ம பண்ணிருக்கோம் அவ்வளவு அபராதியாக இருந்துருக்கோம் இன்னும் அபராதத்தை பண்றது விட்டு உள்ள ஆர்திராபராதியாக இருந்துருக்கோம் இன்னும் பண்ணிட்டே இருக்கும் நிறுத்தவும் நிறுத்தல மே யத்யபி நாஸ்தி ஸ்ரத்தையான இருந்துருக்கா யசோக்த வச்சனார்த்த கதா ஸ்ரத்தாபி என்ன சொன்ன இப்ப நான் சொன்னது சொன்ன பிரகாரத்திலேயான அதுலயான அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இருக்கேன் அந்த அர்த்தத்திலேயான ஸ்ரத்த இருந்துருக்கான்னு அர்த்தம் என்ன நீ சொன்ன வார்த்தை என்ன துவதிய சரணம் சரணம் பிரபத்தியன்னு சொன்ன வாக்கியம் அந்த வாக்கியத்துல சொன்ன பிரகாரம் அதுக்கு அர்த்தத்துக்கு அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்துல ஸ்ரத்தையோட அவன் திருவடிதான் நமக்கு புகழ்னு நீ இருந்துருக்கன்னா அது அதுவும் என்கிட்ட இல்லைன்னு சொல்ற இதுவும் ஸ்தவத்துல வரதராஜ ஸ்தவத்துல சாதிக்கிறது தான் சரண வரணவாகியம் யாத்யமே வரத ததிகம் ந கிஞ்சன் மம சுலபமபி மதார்த்ததம் சாதனம் ததயம் அவசரோதயாஸ்தவ என்னெண்ட விரும்பெல்லாம் கேட்டு இருக்காதையும் என்னெண்ட வேற ஒண்ணுமே கிடையாது இந்த வார்த்தை சொன்னையே சரணவரணவாகியம் யாத்யமே வரத ததிகன்ன கிஞ்சின்மம அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது என்கிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்காத இப்படி சரணாகதி பண்ணிட்டேன்னு சொன்னாக்க இவர் இனிமே ஆனுகூல்ய சங்கல்பத்தோட பண்ணிருக்காரா மகாவிசுவாசத்தோட பண்ணிருக்காரா இல்ல என்ன பண்ணிருக்கு இந்த பிராத்திகூல்ய வர்ஜனம் எல்லாம் இருந்துருக்கா இல்ல இங்க காற்பண்ணம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற கிருபா ஜனக கிருபண விருத்தியாக இருக்கக்கூடிய செயல் எதனா இருந்துருக்கா அதெல்லாம் ஒண்ணும் என்னண்ட எதிர்பார்க்காது இதுக்கு மேல என்னண்ட நான் ஒன்னேதான் ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் நான் சரணம் உன் திருவடியே புகழ்ன்றது ஒண்ணுதான் நான் சொல்லியிருக்கேன் அந்த சொல்லிருக்கிறதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னனான்றது கிடையாது சரி இல்ல அர்த்தமே தெரிஞ்சுட்டே சொல்லிட்டேன்னு சொன்னாலும் கூட மனப்பூர்வமாக சொன்னனான்னு கேட்டா அதுவும் கிடையாது தெரியாது அப்படி சொன்னனான்றது எனக்கு சொல்ல தெரியல சரி மனப்பூர்வமா சொல்லாட்டா கூட அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்லியிருக்கே சொன்ன பிற்பாடு இனிமேலாவது அவர் திருவடி ஒன்னேதான் புகழ்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம ஆச்சரணும் அனுஷ்டானத்துல நாம அப்படியே இருந்துருக்க போறோமா அந்த மாதிரி நிலை எதனா இருந்துருக்கா என்ன கேட்டேன் அதுவும் என்னண்ட இல்லையா இது இப்படி இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லி வந்தேன்னாக்க உண்மை எப்படிதான் நான் ரட்சணம் பண்றது பெருமாளை பார்த்து பெருமாள் அழுவானை பார்த்து கேட்கிறேன் நீயா என்ன சொன்ன நீ அகதியாகட்டும் பவதோ தயாயாக பாத்திரம்னு சொல்லிட்டு
சரி போனா போயிட்டு போறது இனிமேலாவது எந்த விதமான வேற காரியங்களை பண்ணாத வேற தேவதைகளிடத்துல போகாத இருப்பேரன்னா எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்றாரு. நீர் அகிஞ்சனாக என் ஒத்தனை புகழ்ன்ற எண்ணத்தோட எப்பவுமே இருந்துன்ற பேருன்னா அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொன்னாக்க நான் எப்படிதான் உன்னை ரட்சிக்கிறது, எதை வச்சுட்டு நான் ரட்சிக்கிறது அப்படின்னா வாசம் திமாம் சகிருதாம் சகிருத்மயோக்தாம் சத்யாம் குருஷ்வ தயைக சிந்தோ வாசம் திமாம் சகிருத் அதாப்ய சகிருத்மயோக்தாம். இப்ப சொல்ற வார்த்தை இதுதான், வேற என்ன ஒண்ணுன்றே என்ன வார்த்தை சொல்லிட்ட, தொதீய தரணோ சரணம் பிரபத்யே. இது ஒரே ஒரு முறை சொன்னா என்ன அசக்கிருத்து, பல முறை சொல்றிருக்கலாம் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். இந்த வார்த்தை ஒன்னே வச்சுண்டு எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண போறாதன்ன, இதுக்கு மேல என்ன வார்த்தை வேணும் எப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ மே எத்யபி நாஸ்தி சக்ருன்மயா உக்தம் இமாம் வாக்கம் அதாபி அசக்ருத் உக்தாம். இது ஒரு முறை சொன்னா என்ன அசக்ருத், பல முறை சொன்னா என்னன்றத பத்தி சொல்ற. இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான விஷயத்த சொல்லி சொல்ற. என்னன்னு கேட்டா, ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சித்தோபாய சோதனாதிகாரத்துல ஒரு பெரிய விசாரம் பண்றேன். இன்றென்னை பொருளாக்கி என்று சொன்ன, இன்னைக்கு எனக்கு ஒரு சத்தைய கொடுத்து என் மனசுல வந்து நீ நிக்கிற, இப்படி வந்திருக்கிறதுக்கு அன்றென்னை நீ புறம்போக வச்சாயின்னு சொல்ற. இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். இது திருவாய்மொழியில பத்தாம் பத்துல வரக்கூடிய ஒரு பாசுரம், ஒன்பதாவது எட்டாவது தசகத்துல வரக்கூடிய பாசுரம் இது. இப்போ பெருமாளை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு பெருமாளை நினைக்கிறேன், இத்தனை நாளா பெருமாளை நினைக்காத போயிட்டேன், அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய சுவாதந்திரியம் தான், உனக்கு தோணா யாரை ரட்சிக்கணும்னு நினைக்கிறியோ அவளை ரட்சிக்க போற, யார வானான்னு சொல்ல போறியோ நினைக்கிறியோ அதுதான் காரணமே தவிர வேற ஒண்ணும் காரணம் தெரியல. இன்னைக்கு இன்னமும் நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லவனா உன் எதிர வந்திருக்கேன்னு நினைச்சிருந்து நீ அனுகிரகம் பண்ணோன்றதுக்கு எனக்கே தெரியறது நான் ஒரு நல்ல காரியமும் பண்ணல. இத்தனை நாளா நான் என்னமோ கெட்ட காரியம் பண்ணி தெரிஞ்சுட்டுதான் நினைச்சிருந்து இத்தனை நாள் உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரம் இல்லாத இருக்கவும்னு நினைச்சிருந்தாக்க, அப்படி ஒன்றும் பெரிய இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு அன்னைக்கு கெட்ட காரியம் பண்ணினோம் இல்லை, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் நான் காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்ன நீர் அனுகிரகம் பண்ணாத போறதுக்கோ, அத்தனை நாளா இத்தனை நாளா அனுகிரகம் பண்ணாத போறதுக்கோ, இன்னைக்கு அனுகிரகம் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, உம்முடைய ஒரு சுவாதந்திரியம் தான். யமே வைஷவரணத்தே தேன லப்யான்னு சொல்றேன், ந மேதையா ந பகுனாசுருத்தேனான்னு. பெரிய அறிவாளியா இருந்ததுனாலயோ நிறைய வாசித்தனாலயோ மாத்திரம் பெருமாளை அடைய முடியாது. எமேவைஷ விருடத்தையா தேன லப்யான்னு பெருமாள் யார அனுகிரகிக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியுமே தவிர வேற யாராலையும் அடைய முடியாது. அப்ப பெருமாளை அடையணும்னா அவருடைய சங்கல்பம் வேணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அந்த சங்கல்பம் என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு போறது. ஆகையால நாம அவரிடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், இந்த வார்த்தை கூட சொல்ல வேணாமே, இப்படி இருந்துள்ளமே. தொதீய சரணோ சரணம் பிரபத்தியே, இது பூர்வபக்ஷம். அந்த இடத்துல அதுக்கு சித்தாந்தம் என்ன சொல்றேன்னா, திருமாலிரும் சோலை மலகே என்ன திருமால் வந்து என்னை நிறைய புகுந்தான், திருமாலிரும் சோலை மலை என்ன திருமால் வந்து என்னெஞ்சு நிறைய புகுந்தான். நான் ஒண்ணுமே சொல்லல, திருவாலிரும் சோலை மலைன்னு அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த திவ்யஸ்தானத்தை என் வாக்கால சொன்ன. அது சொன்ன உடனே பெருமாள் இதுதான் காத்துட்டு இருக்க, எப்படாப்பா இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல போறான், நல்லது பண்ண போறான் பண்ண போறான்னு பாத்துட்டு இருக்க.
பார்த்த உடனே இந்த வியாஜம் ஏற்பட்டு போச்சு, திருமாலிருந்து சொல்ல மலைன்னு சொல்ற வியாஜம் சொன்னதாயிடுத்து. சொன்ன உடனே திருமகள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், அவன் என் மனசுள்ள மொத்தம் நிறைஞ்சு போயிட்டான். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுத்து, அவர் கேட்ட கேள்வியே இல்லை, இங்க விவாதம் கேள்வி கேட்டுன்னு இருக்கா. அவர் அந்த சம்பூர்ணமான ஒரு கலக்கம் இல்லாத சொல்ற நம்மாழ்வார் சாதிக்கிற பாசுரம் தான் இது. அன்றென்னை புறம்போக விட்டதோ இன்றென்னை பொருளாக்கினதற்கோ காரணம், அன்னைக்கு நான் திருமாலிரும் சோலை மலைன்னு நான் சொல்லலை, இப்ப இன்னைக்கு நான் திருமாலிரும் சோலை மலைன்னு சொல்லி ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தின எம்பெருமானுக்கு, அவன் உடனே ஓடி வந்துட்டான் என்ன அனுகிரகம் பண்றதுக்கு. இப்ப இன்னைக்கு நான் ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திட்டேன், பாத்திரம் தொதிய கரணம் சரணம் பிரபத்தியே, உன்னுடைய திருவடியில நான் சரணமாக அடைகிறேன், உன்னுடைய திருவடியே சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அது மாத்திரம் உனக்கு எப்படி வந்தது? இந்த வார்த்தையை மாத்திரம் நீ சொன்னீங்க, இது இத்தனை நாளா சொல்லாத இப்ப வந்தத, இது எப்படி வரும் அப்படின்னா, இயமிக மதிரஸ்மது ஜீவனி வரத தவ கலு பிரசாதே சரணமிதி வச்சோபி மேனோ தியாதே ஸ்வமதிமயி தத பிரசாதோன்முக. என்னை இனிமேல் நீர் ஏமாத்த மாட்டேர், என் விஷயத்துல நீர் அனுகிரகம் பண்ண போறேன்னு சித்தமாயி போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற. எப்படா தெரிஞ்சது? இப்பதான் நீ வந்து தொதிய தரணும் சரணம் பிரபத்தியன்னு இப்பதான சொல்லிருக்கே, இப்படி சொன்ன உன்னையே நான் உன்னை சம்பூர்ணமா ரட்சிக்க போறேன்னு இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீர் என்ன விட மாட்டேன், இனிமே என்ன ஏமாத்த போறது இல்லைன்னு உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஆழ்வான் சாதிக்கிறான். அந்த இடத்துல தேவபெருமான் பார்த்து எப்படிடா தெரிஞ்சு போச்சுன்னா, இந்த வார்த்தை சொன்னதே நீ பிரசாதோன்முகனாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நீ தீர்மானம் பண்ணினதுனாலதான் என் வாக்குல இந்த வார்த்தையே நீ சொல்ல வச்சிருக்கேமதிரஸ்மது ஜீவனி வரத தவ கலு பிரசாதே சரணமிதி வச்சோபி மே நோதியாதே ஸ்வமதி மயி தத பிரசாதோன்முக. நீ பிரசாதோன்முகனாக நீ இருந்துட்ட, ஆகையில நீ என்ன ஏமாத்த முடியாதுப்பா என்ன அழுவான் பேசுறேன். அந்த வார்த்தையெல்லாம் என்ன ஒரு அழகான வார்த்தை, கம்பீரம் எவ்வளவு நான் நினைச்சாலும் அதையே திருப்பி திருப்பி சொல்லியிருந்துருக்கலாம் போல இருக்கிறதுக்கு. வியாக்கியானம் பண்றது காட்டிலும் அதை சொல்றதே ஒரு சந்தோஷத்தை விடுறது கொண்டு பண்றது. இப்போ யதோக்த வச்சனார்த்த கதா ஸ்ரத்தாபி மே யத்யபி நாஸ்தி வாசம் துவமாம் சகிருதாப்யசகிருன்மயோக்தாம் சகன்மயா உக்தாம் இமாம் வாக்கம். ஒரே ஒரு முறை சொன்னதாக இருக்கலாம் இந்த வாக்கியத்தை, இல்ல அசகிருத்து எப்பப்பெல்லாம் சிரமம் வருதோ அப்பெல்லாம் சொல்லியிருப்பேன் நானு. தொதிய சரணம் சரணம் பிரபத்தியன்ற வார்த்தையை நான் சொல்லிருக்கலாம். அப்போ இது ஆர்தமாக சொன்னமா பரமார்த்திகமாக சொன்னனா தெரியல, ஏதோ சொல்லியாச்சு. சொன்னதுன்றது சத்தியம், அந்த சொன்னதுன்றது ஒண்ணு மாத்திரம் வச்சுண்டு சத்யாம் தயைவ குருஷ்மா, என்னுடைய வாக்க சத்தியமாக இருக்கும்படியாக பண்ணு. என்னுடைய வாக்க சத்தியமாக இருக்கும்படியாக பண்ணுன்னா என்ன அர்த்தம்? நான் அவிஸ்வாசம் அதாவது மந்த விசுவாசமாகத்தோட சொன்னாலும் கூட அந்த விஸ்வாச பூர்த்தியை ஏற்படுத்தி நாம் பண்ணின சரணாகதியை பல சஃபலமாக ஆக்குன்னு அர்த்தம். எல்லாரும் கேட்டா இந்த காலக்ஷேபங்கள்ல வரைச்சு கேள்வி என்ன, அவ பாட்டுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வருது, சந்தேகம் வரவெல்லாம் கேள்வி கேட்டுருக்கான், ஏதோ பண்றான், தெரிஞ்சா அதுக்கு பதில் சொல்ல போறோம், தெரியலன்னா பதில் சொல்ல போறது இல்லை. சரணாகதி பண்ணா எட்டப்பட கல்படையாக இருக்கும், எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அந்த சரணாகதிக்கு அதாவது சரணாகதி பண்ணவாளுக்கு நரகப்பிராப்தின்றது கிடையாதுன்னு சொல்லி சொன்ன. இதே தேவ பெருமாளிடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற, அப்பா எனக்கு என்னைக்கான ஒரு நரகப்பிராப்தி வரும் போல இருந்ததுன்னாக்கா
எனக்கு ஒண்ணும் இல்ல, சரணாகதானாம் சம்ரட்சிதேதி பிருதம் வரதத்வதீயம்னார். சமயக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரட்சிதேதி பிருதம் வரதத்வதீயம்னார். பூயோபிஹந்த வசதிர் எதிமே பவித்ரி யாம்யாசு துர்விடக விரத்திஷு யாத்தனாசோன்னு. எனக்கு எனக்கு இத்தனை நாள் நான் எத்தனை வாட்டி நரகம் போயிருக்கேன்னு கேட்டேன்னா எனக்கே தெரியாது. அத்தனை அத்தனை வாட்டி நரகத்துக்கெல்லாம் நான் போயிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் போகாதவெல்லாம் இல்லை. அந்த நரக எத்தனையோ பாப்பம் பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ணத்துக்கு பனிஷ்மெண்ட்டாக எத்தனையோ வாட்டி நரகத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு மறுபடியும் நரகவாசம் போகணும்னா இத்தனை நாள் போன மாதிரி இன்னொரு வாட்டியும் போயிட்டு வரேன். அதுக்கோசரம் என்ன எனக்கு என்ன இது ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப ஒரு பெரிய குவாலிபிகேஷன் நான் சம்பாதிச்சுட்டேன். ஒன்றோடய நான் பற்றிதான் சரணாகதி பண்ணிட்டேன்றதுனால இப்ப மறுபடியும் எனக்கு நரகவாசம் வந்ததுன்னாக்க, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ஒரு லேபிள் ஒட்டியிருப்பா, இந்தந்த பாப்பம் பண்ணிருக்கான், அந்த பாப்பம் பண்ணினதுனால இவனுக்கு நரக்கம், இந்த நரக்கத்தை இவன் அனுபவிக்கிறான்னு லேபிள் ஒட்டி அந்த பாப்பத்தைக்காக அந்த நரக அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அந்த லேபிள் பக்கத்துல இன்னும் பெருசா ஒரு லேபிள் ஒட்டியிருக்கு எனக்கு. அந்த லேபிள் என்னன்னா, இவெல்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவன்ற ஒரு லேபிள் ஒட்டிருக்கு. என்னை கொண்டு போய் நரகானுபவத்துல பண்ணும்படியாக ஒரு நேர்ந்ததுன்னாக்க, எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லைப்பா. உனக்குதான் அவமானம், உனக்குதான் பெரிய பேர், பெத்த பேரா இருந்துருக்கு. சரணாகதானான் சம்ரட்சிதேத்தி பிருதம் வரதத்வதியம்னா சரணாகதான் மொத்த பேரை ரட்சணம் பண்றன்ற ஒரு பெரிய பேர் உனக்குதான் இருந்துருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லிட்டேன்னாக்க, இந்த பிரபத்தி பண்ணினோம்னாக்க, நாம சரணாகதி பண்ணச்சே மந்த விசுவாசத்தோட பிரபத்தி பண்ணிருந்தாலும் கூட அந்த கோலின காலத்துக்குள்ள விசுவாச பூர்த்தியை ஏற்படுத்தி பெருமாள் நமக்கு நல்லதை செய்வார். என்ன பலனாக்காக நாம கேட்டோமோ அந்த பலத்தை நமக்கு கொடுப்பே. இதுதான் பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். சத்யாம் தயைவ குருஷ்வ, சத்யாம் குருஷ்வ தயைவ தயைஹீக சிந்தோ. உம்முடைய தயையினால நான் வந்து அஹிருதயமாக சொன்னானா சஹிருதயமாக சொன்னனா, விசுவாசத்தோட சொன்னனா விசுவாசம் இல்லாத சொன்னனா, அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்காத சொன்னா, இல்ல இது சொல்லணும்னு மனப்பூர்வமா சொன்னா, இல்ல ஏதோ வாயில வந்தது சப்தமா, எப்படியானா இருந்துட்டு போட்டு அந்த சொன்னதுன்ற ஒரு அம்சம் இருந்துட்டு இருக்கும் இல்லையோ, அதையே சத்தியமாக ஆக்கிடும். அப்படி சத்தியமா ஆக்கிட்டேன்னாக்கா அப்ப என்ன ஆகும், மந்த விசுவாசம் இருக்கிறவனுக்கு பூர்ண விசுவாசத்தை ஏற்படுத்துறேன்னு அர்த்தம். விஸ்ரம்பணம் யபி மேஸ்தினாபிதோக்த வச்சனார்த்த கதா ததாபி. இதெல்லாம் பிரபத்தி பண்ற காலத்துல அது, அந்த விசுவாசம் இல்லை. அந்த பிரபத்தி பலன் கொடுக்குற காலத்துல வரைச்சே அப்ப என்ன ஆகும்னா, பெருமாளுடைய தயினால சத்தியம் வாச்சம், அந்த வாக்க சத்தியமானதாக பொய் இல்லாததாக ஆக்கிடுறன்னா, அப்போ பரிபூர்ண விசுவாசத்தோட அந்த தேவ பெருமாள் திருடி வாரத்துல சரணாகதி பண்ணதாக அர்த்தம். ஆகையால சத்யாம் தயைவ குருஷ்வ, உன்னுடைய தயையே உன்னுடைய தயினாலேயே நான் சொன்ன வார்த்தையை சத்தியமாக பண்ணு என்று சொல்ற. இப்படி பண்ணுவேறன்னா அவ என்ன, அதுக்குதான் முதல்லயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தயைஹீக சிந்தோ. நீ கருணை கடலாச்ச, நீ யாரு, நீ அருளாள பெருமாளாச்ச, அருளாளி அம்மானாச்ச, நீ பேரருளான பேரருளாளனாச்ச, நீ கரைபுரண்ட கருணை கடலாக இருந்திருக்கிறவனாச்ச, நீ பண்ணாத யார்ப்பா பண்ணுவா, ஆகையால நீ அனுகிரகம் பண்ணணும். இதுதான் இந்த பாச இந்த ஸ்லோகத்தினால பண்ணக்கூடிய பிரார்த்தனை. இதுக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ அர்த்தம் சொல்லுவார். அந்த அர்த்தங்கள்லாம் காட்டிலும் சுவாமி திருவுள்ளத்துக்கு, சுவாமி தேசிகன் திருவுள்ளத்துக்கு உகந்ததான அர்த்தம் இதுதான். என்ன இதுல மீதி அர்த்தங்களை சொல்லி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த விரும்பல.
இந்த அர்த்தம் இது மனசுல நினைச்சா போறோம். ஆகையால இந்த பிரபத்தியினுடைய மகாத்மியம் ஒருமுறை பண்ணிட்டாக்கா போறோம், இந்த வார்த்தையை சொன்னா போறோம். இதுக்காக தான் பெருமாள் காத்துன்னு இருக்கு. தொதுபதனா தத்யசோவா மகா பிரளயேபிவா விதர்த்தி நிஜம் பாதாம் போஜம் விருடாச்சல சேகர. அந்த திருவேங்கடமுடியானுக்கு போறோம், கோவிலுக்கு போறவங்க எல்லாம் மொத்தம் பேரும் ஒருத்தர் மொட்டையை பிச்சுண்டு வரா, ஒருத்தர் இது பண்ணிட்டு வரா, எத்தையோ ஒரு பண்ற என்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிறான், என்னென்னமோ பிரார்த்தனை விதவிதமான பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருக்கா, அதெல்லாம் நிறைவேறிக்கிற, அதை நிறைவேற்றி கொடுக்கறது. அதுக்காக தான் பெருமாள் போறா. இப்ப நீ அதுக்கு போனேன்னா கூட போய்க்கோ, ஒரு காலத்துல உன்னையும் அவன் திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய யோகியத்தையை ஏற்படுத்தி உன்னையும் நல்வழிப்படுத்துவா அந்த தயாதேவின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல தொதியகரணும் கரணம் பிரபத்தின்னு சொன்னது கூட மனப்பூர்வமா சொல்லியிருந்தாலும் சரி, அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னாலும் சரி, மகாவிசுவாசத்தோட சொல்லியிருந்தாலும் சரி, அப்படி சொல்லாட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சத்தியம் குருஷ்வ இங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனையே என்னன்னாக்க, அதை சத்தியமானதாக மகாவிசுவாசத்தோட பண்ணினதாக பிரபத்தி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணினதாக நீயே ஆக்கிக்கொண்டு ஆழ்வான் அந்த தேவ பிரமாண்டத்துல பிரார்த்தனை பண்ற. அந்த பிரார்த்தனையை தான் நாமும் அந்த பிரமாண்ட தருடைய வாரத்துல வைக்கின்றோம். அவர் தயக சிந்துவாக இருந்திருக்க, அவருடைய கருணா கட்டாட்சம் நம்ம மேல எப்பவும் வேணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். விசிரம்பணம் தொயினேஸ்தினாபி வாசம் மாம் சகதாப்பியசு கிரன்மயோக்தாம் சத்யாம் குருஷ்ம தயையைவ தயைக சிந்தோ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.